அனைவருக்கும் வணக்கம். கற்பம் மரம் செப்பிக்குள் முத்து. இந்த காணொலி கொஞ்சம் முக்கியமான காணொலிங்க, பேசுகிற வாய்ஸ் மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. நேரம் இப்போ மணி வந்து பார்த்தா 10:30 மணிங்க, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. முதல் விஷயம் வந்து பார்த்தா, டோன்ட் டீக்ரேட் யுவர் செல்ஃப். தயவு செய்து உங்களை வந்து பார்த்தா டீக்ரேடோ அல்லது தாழ்த்தியோ வந்து பார்த்தா உங்கள் இணைக்கிட்டையோ வேறு யார்கிட்டையோ வந்து பார்த்தா சொல்லாதீங்க. இந்த ரிலேஷனில் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறப்ப அது கரெக்ட் இருக்கிறப்ப, அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்கள் சூழ்நிலை கருதி நீங்கள் சொல்கிறீங்க, அதை கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களோட இணையை வந்து பார்த்தா புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அந்த ஆப்போசிட்டான இணையை வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளால தான் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் அப்படின்னா கண்டிப்பாக உண்மை. ஏன்னா அது மியூச்சுவலுங்க. தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. அது ஏன் டிக்ரேட் பண்ணி சொல்லக்கூடாது அப்படின்றத நான் அடுத்து வந்து பார்த்தா சொல்கிறேன். இந்த ரெஸ்பெக்ட் யூ அப்படின்ற காணொலியில் வந்து பார்த்தா சொல்கிறேன். தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா அந்த இம்பாக்ட் அப்படின்றது உங்களோட கவுண்டர் இணைக்கு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து பார்த்தா உண்டு பண்ணும். அது வந்து அவங்களுக்கு அதுதான் கஷ்டம். பிரிவு கூட கஷ்டம் கிடையாது, அதுதான் வந்து பார்த்தா கஷ்டமாக இருக்கும், ஒரு ஏக்கமாக இருக்கும். அடுத்த விஷயம் வந்து பார்த்தோன்னாங்க, பர்பஸ் இருக்குங்க. கண்டிப்பாக இப்போ படுற கஷ்டத்துக்கு பர்பஸ் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னோட இணை சொன்ன வார்த்தையும் இன்றைக்கி எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையும் கரெக்டாக கோயின்சிடன்ஸ் ஆச்சுருக்கிறப்ப எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து வர்றோம். வேர்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இப்போ நீங்கள் உங்களை டிக்ரேட் பண்ணி சொன்ன மாதிரி உங்களோட இணை வந்து பார்த்தா அவரே அல்லது அவளே வந்து பார்த்தா டிக்ரேட் பண்ணி மற்றவங்களே சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல. அது மாதிரி தான் சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வர்றப்ப நேரம், அதனால தான் சொன்னேன். நைட்டு 10:30 மணி இப்போ போனேன், நிலா பார்த்தேன். நிலா வந்து பார்த்தா கிளவுட்ஸ் வந்து பார்த்தா மறைக்குது, திரும்ப நிலா தெரியுதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் அந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அப்படின்றது. கண்டிப்பாக சூழ்நிலை புரியுது. நீங்கள் வேறு யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? அதை கரஸ்பாண்டிங் நேட்டு தான் சொல்லுவீங்க. ஆனால் அந்த தாக்கம் அப்படின்றது பெருசாக இருக்கும். ரெஸ்பெக்ட் வியூ நான் தனியாக பேசுகிறேன். இந்த இவ்வளவு தொலைவுன்றது ரொம்ப முக்கியங்க. இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோங்க. இவ்வளோ தூரம்னு சொல்கிறது இந்த கேப்பை மட்டும் நான் சொல்லலை. சூழ்நிலை கருதி ஒரு ஆள் வீட்டில் இருப்பீங்க, ஒரு ஆள் வந்து பார்த்தா வெளியில் போகிற சூழல் வந்து பார்த்தா ஏற்படும். அவர் அல்லது அவளோ கொண்டு போகிற, போகிற இடமெல்லாம் உங்களோட நினைவுகளையும் உங்களோட அன்பையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சேர்க்குறப்ப இது என்னவா வேணாலும் இருக்கலாங்க. அது எதிர சாப்பிட்றப்ப, ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்றப்ப உங்களை நினைப்பாங்க, உங்களை ஃபோட்டோவை பார்ப்பாங்க அல்லது ஆடியோ கேட்பாங்க. அடுத்த விஷயம், போகிற இடமா இருக்கலாம், கடலாக இருக்கலாம், பயணம் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கலாம், எல்லா இடத்துலையும் உங்களை பற்றி நடப்பாங்க. பர்பஸ் இருக்குது. ஏதாவது ஒரு ரொட்டீனை நீங்கள் டெய்லியும் மாற்றுங்க, சீக்கிரம் நல்லதே நடக்கும். அதை பற்றி தனியாக பேசுவோம். சூப்பர் ஸ்டிஷன் அப்படின்றது வேண்டாங்க. நம்மளை டிகிரேட் பண்ணி பேச வைக்கிறதே வந்து பார்த்தா மற்றவங்க சொல்கிறது நம்ம கேட்குறது. நம்ம ரியலைஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுக்கலாம், இதுதாங்க பாயிண்ட்டு. இது நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஓகே, முன்னாடி நான் பண்ணது இப்படி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு ரியலைஸ் பண்ணால் போதுங்க. அதை மட்டும் மனசில் வச்சு, அது சூப்பர் ஸ்டிஷனுங்க. அது வந்து உண்மையிலுமே சூப்பர் ஸ்டிஷன் எனக்கு தெரிஞ்சு. அதை செய்யாதீங்க. அடுத்த விஷயம், பிலீவ் நியூ ஃபெய்த். இதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். அது ஏன் நான் சூப்பர் ஸ்டிஷன் அப்படின்றத கொஞ்சம் அழுத்தி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளை நம்மளே முட்டாளாக்கிக்கிற மாதிரிங்க. நம்மளை அடுத்து மூவ் பண்ண விடாது. அதுக்காண்டி சொல்கிறதான், உங்களை சுற்றி இருக்கவங்களே வந்து பார்த்தா அது பாதிக்கும். முக்கியமாக உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, அதில் மோஸ்ட்லி பாதிக்கப்படுறது உங்களுடைய இணையாக தான் இருப்பாங்க வந்து. ஸோ நம்ம இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த சூப்பர் ஸ்டிஷன் அப்படின்றது கூடாது. அதே மாதிரி இந்த ரெஸ்பெக்டிவும் பிலீவ் நியூ ஃபெய்த்து நான் வந்து பார்த்தா தனியாக வந்து பார்த்தா பேசுகிறேன். நேரம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி சில காணொலிகளை வந்து பார்த்தா கேளுங்க. திரும்ப அந்த ஆடியோ மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. எழுதுறது வந்து பார்த்தா முழுசாக வந்து பார்த்தா எழுத முடியல. திரும்ப சொல்கிறது ஒன்று தாங்க, தொலைவுகள் இன்னும் இருக்குது. அந்த மைல்ஸ் டு கோ அப்படின்றது நாம் சேர்ந்து போக போகிற தூரம். கண்டிப்பாக எல்லாருமே கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்தா சேர்ந்து வந்து பார்த்தா எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பிக்கையாக மட்டும் இருங்க. தயவு செய்து நம்மளை நம்மளே டிக்ரேட் பண்ணிக்க வேண்டாம். ஒரு இம்பாக்ட் அப்படின்றது பெருசு. நன்றி.